கிரேசி நியூஸ் உங்களை வரவேற்கிறேன். செய்திகளை வாசிப்பது நான் உங்கள் டிடி. இன்றைய முக்கிய செய்திகள். இக்காலகட்டமான கொரோனா காலகட்டத்தில் கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை திரைப்படங்கள் வரவில்லை என்றாலும் நம் அனைவருக்கும் பரிச்சயமான போக்கியுடில் தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட டைரானிட்டர் வர்சஸ் ரில்லா பூம் திரைப்படம் இன்று வெளியீடு. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து டிஸ்னி இந்தியா ஆபீசர்கே போராட்டம். டே கம்பளி பூச்சி மூஞ்சா டிஸ்னி, பிளாக் அண்ட் ஒயிட் எங்கடா போன்ற ஆவேச சொற்களால் திட்டிய பிளாக் அண்ட் ஒயிட் ரசிகர்கள். காஞ்சனா பாகம் நான்கில் ரத்த காட்டேரியுடன் ரத்தத்தை உரியும் மிக முக்கியமான காட்சியில் இடம்பெற இருக்கும் சூ என்கிற சூனியக்கார சின்சன். நள்ளிரவில் ரத்தக்கரையுடன் வில்லிவாக்கம் அருகே வினோதமான ஜந்து சுற்றித் திரிவதாக வரதராஜன் வாக்குமூலம். தலைப்புச் செய்திகள் முடிந்தன, இப்போது விரிவாக பார்க்கலாம். இக்காலகட்டமான கொரோனா காலகட்டத்தில் கோலிவுட் முதல் ஹாலிவுட் வரை திரைப்படங்கள் வரவில்லை என்றாலும் நம் அனைவருக்கும் பரிச்சயமான போக்கி உடலில் தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட டைரானிட்டர் வர்சஸ் ரிலாசும் திரைப்படம் இன்று வெளியீடு. இதனை பற்றி விரிவாக கேட்கலாம் ஸ்பாட்டில் இருக்கும் நமது செய்தியாளரிடம். மோசடி மோகன், ரசிகர் பட்டாலும் எந்த அளவுக்கு வந்து உற்சாகமா இருக்காங்க இந்த படம் வந்து வெளியானதுக்கு? அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோ, நான் பாத்தீங்கன்னா விஆர் சென்னை மேல தான் இருக்கிறேன். அங்க ரசிகர் கூட்டாலும் எக்கச்சக்கமா வந்து கூட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க 8 மணி தான் ஆரம்பிக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே கூட்டிட்டு டைரானிட்டர் வர்சஸ் ரிலாஸ் மூவி வந்து பார்த்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமான பேர். 6 மணிக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து டிக்கெட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. படமே ஒன்றும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே டீம் டைரானிட்டர் டீம் ரிலே பூம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு இருக்காங்க, சண்டை போட்டுருக்காங்க. எல்லாரும் ரசிகர்கள்லாம் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வராங்க. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா சொல்லிட்டு கேட்கலாம். சொல்லுங்க சார், இந்த படம் எப்படி இருக்கு? சார், என் பேர் பானா பாபு சார். இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போதே நான் முதல்ல வந்து வாங்கிட்டேன் டிக்கெட்டை. இவங்கெல்லாம் டிக்கெட்டை 6 மணிக்கு தான் வாங்கினாங்கோ. நான் நேற்றே வந்து பாய் போட்டு பார்த்துட்டேன். முதல் டிக்கெட்டை வாங்கினு சொல்லிட்டு முன்னுரிமை கொடுத்து முதல் சீட்டில் உட்கார வச்சாங்கோ. படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குது படம். முதல் சீனர் எல்லா பூம் தான் வருது, வாயை திறக்குது. வாயை திறந்து 4 நாள் பல்லு உலகத்தை பல்ல காமிச்சோடனே தெரிஞ்சு போச்சு படம் எப்படி இருக்க போச்சுன்னு சொல்லிட்டு. சும்மா வேற லெவலில் இருந்தது, எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஆகி இருந்தது. ரில்லா பூம் தான் சார் நல்லா பண்ணிச்சு, டைரண்ட் வந்து மொக்கையா தான் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். சரி, எதனா இருக்கு சார், உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவரோட சட்டையும் கிழிஞ்சிருக்கு. அதுவா சார், நான் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தேன். இந்த மாதிரி போக்கிமான் படம் வருது இல்லையா நம்ம ஊர்ல. ரில்லா பூம் என்ட்ரி சின்ன காமிச்சாங்க, ஊத்தப்பல்ல காமிச்ச உடனே நான் கொஞ்சம் உற்சாகம் ஆயிட்டேன். அப்படியே சட்டையை ரெண்டா கிழிச்சு அப்படியே சுத்து சுத்துன்னு சுத்தினா ஊரே என்ன தான் பாத்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நான் வந்து என்னோட சட்டையை கிழிக்கல, பக்கத்துல இருக்கிற பைத்தியக்கார சட்டை தான் கிழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டே. இவன் ஒண்ணு என்னோட ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, பிதுங்கனவாயி பைத்தியக்காரன் பின்னாடியே சுத்தி நிக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது. தப்பா நினைச்சு காத்திங்கோ. இந்த மாதிரி ஆளுகூடலாம் வந்து நான் சேரவே மாட்டேன், சட்டை கூட போட மாட்டேன். இவன் கூட எல்லாம் நான் வந்து சேருவேன்னா நீங்களே சொல்லுங்கோ. இப்ப படம் வந்து பார்த்தாச்சு, பிரம்மாண்டமா இருக்குது, சூப்பர் ஆகுது. நீங்களும் பாருங்க, டிக்கெட் ஓசியில எல்லாம் வாங்கிட்டு வந்து பாக்காதீங்கோ. அழகா போன்ல புக் பண்ணிட்டு கூட வந்து பாக்கலாம், ஓசியில வந்து பாத்துறாதீங்கோ. அதாவது பார்த்தீங்கன்னா டிடி ப்ரோ, இதான் பார்த்து நடந்திருக்கு. ரொம்ப உற்சாகமாக பார்த்தா இருக்கிறாங்க போக்கிமான் ஃபேன்ஸ். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டோம். ஒரு போக்கிமானுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் சேர்ந்து இந்த படத்தை பார்த்து பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களை அடுத்த ஸ்பாட்ல மீட் பண்றேன். சரி டிடி ப்ரோ, நான் வந்து கிளம்புறேன். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து டிஸ்னி இந்தியா ஆஃபீஸருக்கே போராட்டம். டே கம்பளி பூச்சி மூஞ்சா டிஸ்னி, பிளாக் நோட் எங்கடா போன்ற ஆவேச சொற்களை திட்டிய பிடபிள்யூ ரசிகர்கள். இதனை பற்றி விரிவாக கேட்கலாம் சம்பவ இடத்துல இருக்கும் செய்தியாளரிடம். மோசடி முகம், தற்போது நிலைமை என்ன அங்க? அதாவது பார்த்தீங்கன்னா டிடி ப்ரோ, நான் டிஸ்னி இந்தியா ஆஃபீஸ் இருக்கிற தெரு பக்கத்துல இருந்து வந்துருக்கிறேன். இப்போ தான் ஆர்டர் பிடிச்சி வந்துட்டு இருக்கிறேன். சாரி ஃபார் தி டிலேயா. சரி ஓகே, நம்ம வந்தாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர் கூட்டாளம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்னி இந்தியா ஆஃபீஸருக்கு சிஓ ஆஃபீஸ் கூட தான் இருக்காராம், சித்திட்டு சேர்ந்து பார்த்து கொண்டு இருக்கேன்றது குறிப்பிடத்தக்கது. இங்க வந்து என்ன சூழல் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஒரு ரசிகர் வந்து கேட்கலாம். சொல்லுங்க ரசிகரே, உங்களுக்கு எதுக்கு போக்கே பிளாக் அண்ட் பிடிச்சிருக்கு? அதுவும் எதுக்கு போக்கே பாக்குறீங்க, மற்ற காட்டுலாம் பார்க்க மாட்டீங்களா? மவனே, கொல்ல காணில இருக்கிறேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன். அப்பப்ப உன்னை சொல்லப்பா, நான் டிஸ்னியை சொன்னப்பா சார், நாங்கள் போராடினே இருப்போம் சார், இந்த மாதிரி தான் சார் பண்ணின்னு இருப்போம். இவங்க வந்து போடுற மாதிரி தெரில, நாங்களும் வந்து 2 வருஷமாக வந்து இதே இடத்துல உட்காந்து போராட்டம் தான் வந்து பண்ணலாம்னு யோசிச்சுன்னு இருந்தோம், ஆனால் பண்ணல. இப்போ தான் வந்து பண்ணுறோம் சார். இவங்க புரிஞ்சிங்கன்னே பிளாக் யூனிட்டை வந்து சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் சார் வந்து உட்காந்துன்னு இருக்கிறோம். ஆனால் இவங்க அதுக்குள்ளே வந்து போலீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி லெட்டிச்சார்ஜ்லாம் பண்ண போடுறாங்களாம். எங்கள் சட்டை கிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் பிளாக் யூனிட்காக தான் இருக்கிறோம். அதனால் இங்கே தான் வந்து குப்பை கொட்டுவோம். டிஸ்னி இங்கே தலையில் தான் வந்து குப்பை கொட்டுவோம். கவலைப்பட்டாதீங்க, உங்கள் மேலாம் கொட்ட மாட்டோம். நீங்களே சொல்லுங்கள் சார், நாங்கள் வந்து ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிக்கிறோம் பிளாக் யூனிட் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு ஆதரவில்லா சேனலு டப் டூன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் கேட்டு எந்த அளவுக்கு வந்து டப்பிங் முடிஞ்சுக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து போட்டு நிற்கிறாரு. அதை பார்த்தா வந்து நாங்கள் இருக்கிறோம். டப்பிங்கே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து இன்னும் கூட போடாமல் இருந்தால் வந்து எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இவனுக்கு. நிறைய பக்கம் வந்தான்னா நர்ஸ் ஸ்டேட்மெண்ட் சார் இவன் சும்மா தான் விட்டு வச்சுக்கிறோம், எல்லாம் வந்து அவள் தான் சம்பவம் தான்.
சரிங்க சார், அதெல்லாம் கூட இருக்கட்டும். நீங்க வந்து போக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட் தான் வந்து வேணும்னு ஏன் சொல்லி கேக்குறீங்க? போக்கேமால எவ்வளவு சீசன்ஸ் இருக்குது? டொபுக்கு டொமரு லூஸ் மாதிரி பேசாத, டைமண்ட் பல்க்கு அப்புறம் பிளாக் அண்ட் சீரீஸ் தான் வர்றோம். அதுக்கு தான் வந்து பிளாக் அண்ட் வேணும் வேணும்னு சொல்லி அரேஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்க. சரி அது இருக்கட்டும் சார், நீங்க எதுக்கு பிளாக் அண்ட் வந்து பிடிச்சி பாக்குறீங்க? யோ, அந்த காலத்துல பிளாக் அண்ட் டிவி பிடிச்சி தான் பார்த்தேன். இந்த காலத்துல கலர் டிவில பிளாக் அண்ட் வந்தா பிடிச்சி பார்க்க மாட்டியா? பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? இந்த ஊர்ல எவனே எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறா? சரிங்க டி பிரத, மூதேவி கிட்ட 3 மணி நேரம் பேச சொல்றேன் நினைக்கிறேன். நான் வந்து அட்ஸ்பர்ட் கிளம்புறேன். காஞ்சனா பாகம் 4 ரத்த காட்டேரியுடன் ரத்தத்தை உரி மிக முக்கியமான காட்சியில் இடம்பெறும் சூ என்கிற சூனியக்கார சின்சான். இதனை பற்றி விரிவாக்கலாம். செய்தியாளரிடம் மோசடி மோகன் இது விரைவு பற்றி சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா டி ப்ரோ, இப்ப பாத்தீங்கன்னா ராகவ ராலன் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, டேரக்டர், ஃபேமஸ் டேரக்டர். காஞ்சனா பாகம் 4 பாத்தீங்கன்னா வந்து சின்சன் வந்து நடிக்க வைக்கிறதா பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. அதுவும் மிக முக்கியமான காட்சியில் வந்து இடம்பெற இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா சின்சன் வந்து சூ என்கிற சூனியக்காரன் வேஷம் பண்ண வந்து கொடுக்கப்பட்டிருக்க அவருக்கு. அவரோட எல்லா படத்தையும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ரத்தத்தை ஒரு காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கோம். முதல் ராகவரன் சார் நினச்சிருந்தாரா அந்த மாதிரி ரத்தத்தை ஒரு காட்சி வந்து ஒரே ஒரு பிரியை மட்டும் வந்து பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்சனை வந்து இதில் வந்து இறக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறக்கியிருக்காரு. முதல்ல வந்து பேய்க்கு டூப்பு போகிறதுக்கு அவர் வந்திருக்காரு சின்சன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் உரி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல பேயோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சின்சனை வந்து ரத்தத்தை ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த காட்சிகள். நள்ளிரவில் ரத்தக்கரையுடன் வில்லிவாக்கம் அருகே வினோதமான ஜந்து சுற்றி திரிவதாக வாயில்லா ஜீவன் வரதராஜன் அதிர்ச்சி வாக்கு மூலம். சார், வில்லிவாக்கம் ஒன்று எனக்கு புதுசு கிடையாது. நான் வந்து சரணிகரில் தான் இருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ரோஷமான ஜந்து வந்து சுற்றி நிற்குதுன்னு சொல்கிறாங்கோ, எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட கேளுங்கோ. இந்த லூசு வரதராஜன் கிட்ட கேட்கவே கேட்காதீங்கோ, என்கிட்ட கேளுங்கோ. முஸ்லிம் முகம் நீங்கள் எல்லாரும் சேஃப் தானே? அந்த இடம் ரொம்ப ரிஸ்க்னு சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை, நீங்க கிளம்பி வந்துருங்க. இல்ல டி ப்ரோ, எங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்க எல்லாம் சேஃபா தான் இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜந்து வந்து நாங்க ஒன்றும் பார்க்கல, அது வரைக்கும் நாங்க சேஃபா தான் இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்றேன் இவர்கிட்ட. சரி சார், நீங்க வந்து ஆரம்பத்துல சொல்லுங்க, ஒரு விஷயத்த வந்து விடாம எதுக்கு இந்த மாதிரி வில்லிவாக்கம் பார்த்து இந்த ஜந்து வந்து சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா என்னன்னு சொல்லிட்டேன். அதாவது சார், பக்கத்துல பாய் கடை இருக்குது, அங்க வந்து பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலா போடுவாங்க, வான்கோழி வார தருத்தாங்க. அதனால வந்து இந்த வினோதமான ஜந்து இந்த இடத்துல வந்து சுற்றி நிற்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. நிறைய பேர் ஊருக்குள்ளே பார்த்துருக்காங்களாம், அது வந்து ஒரு பெரிய ஜந்து, புலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் சில பேர் கேட்டால் அது வந்து ஒரு எலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மையாக இருக்கும் சொல்லிட்டு தெரியல, நானே பார்த்ததில்லை. அதோட வேலையே மனுஷனோட தொண்டையை தோண்டி எடுக்கத்தான் சொல்கிறாங்க. எந்தளவுக்கு வந்து உண்மையாக இருக்கும்னு சொல்லி தெரியல. இந்த வாயில்லா ஜீவன் வரதராஜன் தான் பார்த்துக்கிறான், அவனும் வந்து பேச தெரியாது. என்ன அதோ பேசினுக்கிறான், நீங்களும் வந்து நியூஸ் கவர் பண்ணுங்கிறீங்கோ. உங்களோட சேஃப்டிக்கு சொல்கிறேன், உடனடியாக இங்கேருந்து கிளம்பிட்டுங்க. ராத்திரி 12 மணி ஆனா கரெக்டாக வந்து நின்றுடும். நான் வந்து 11:59 கிளம்பிட்டுவேன். அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன். டிடி ப்ரோ, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே வந்து 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்க போகிறேன். நம்ம சேனலில் வந்து இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு, அதுவும் டிஆர்பி வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் வந்து இதை லைவாக வந்து ஷூட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் வந்து எத்தனை காத்துட்ருக்கேன். அது வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்கு வந்து காட்ட போகிறேன். சரி வாங்க, மெதுவா உள்ள போகலாம். தூரத்துல வால் மாதிரி தெரிது, ஒரு வாரம் அந்த ஜந்துவை தான் இருக்கணும். ஹலோ மோசடி மோகன், மோசடி மோகன் இணைப்பில் இருக்கீங்களா இல்லையா? மோசடி மோகன் அப்படி நினைச்சீங்கன்னா தப்பு, அதை பத்தி நடக்கல. இவ்வளோ நாள் ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வரதராஜன் தான் பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அந்த வாயில்லாதானே, வாயிலே ரெண்டு போட்டுருந்தா எல்லாம் சரியாக போயிருக்கும். பக்கத்து வீட்டு பாய் பிரியாணி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நள்ளிரவில் வந்து வான்கோழியை பார்த்தீங்கன்னா அடிச்சு சாப்பிட்டுக்கிறான். இதில் பொருளி வர கலை போட்டு நம்ம ஊருக்குள்ளே வந்து கலகத்தை உருவாக்கி இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தது மோசடி மோகன் டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்காக வந்து பண்ணிக்கிறான், அதெல்லாம் வந்து நடக்கவே இல்லை. இந்த உண்மையை வெட்ட வெளிச்சத்து கொண்டு வந்துட்டேன். இத்துடன் விடைபெறுவது செய்தியாளர் பானா பாபே.